Now coming to the next question, question number 4. Now past is the business math. And here we have to number y2 m square y1 equal to 0. அப்போ y2 அப்படின்னா கண்டிப்பா y1 கண்டுபிடிக்கணும், தென் y2 ஆல்சோ 1 டு 5. ஸோ இங்கே டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x, x ஐ பொறுத்து வகைப்படுத்துக. அப்போ y என்னாகும், y1, y1 என்ன, dy பை dx, y1 மீன்ஸ் dy பை dx. பட் நமக்கு இங்கே வந்து கொஸ்டின் இன்ஸ்டெட் ஆஃப் dy பை dx அதனுடைய ரீநேம் என்ன, y1 அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ காசு இப்போ வேணா தனித்தனியே எழுதிக்க, பட் இப்படி எல்லாம் எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம பர்பஸ்க்காக நம்ம இப்படி எழுதிக்கலாம், பி கை எம் எஸ் இல்லையா. இப்போ காஸ் காஸ் எம்எக்ஸுக்கு என்ன வரும், மைனஸ் ஃபை எம் எஸ் இன்டு எம் இன்டு இன்னர் ஃபங்க்ஷன், பிகாஸ் டி ஆஃப் எம்எக்ஸ் equal to m bracket 1 that is equal to m plus இதே மாதிரி இதுவும் b வெளிய எடுத்து இங்க a இருக்கா, m question a இருக்கா, no a cos m plus b sin m is a cos m is a இருக்கு, clear a, so a எழுதிட்ட, then b sin என்ன வரும், cos mx into m, இந்த m வந்து காமன் ஆயிடுச்சு, so that you are writing minus a sin mx plus b cos mx. Now again differentiate with respect to s, again differentiate with respect to s, திரும்பவும் differentiate பண்ணுறோம், y1 கண்டுபிடிச்சோம், நெக்ஸ்ட் வந்து y2 காக இந்த பர்பஸ் பண்ணுறோம். ஸோ y1 தென் y2 ஈக்குவல் டு m பிராக்கெட் சேம் மைனஸ் a sin mx டிஃபரன்ஷியேஷன் cos mx இன்டு m, நான் அது b பை dx ஆக பொறுத்து எழுதல, டைரக்டாகவே எழுதிட்டேன், பிளஸ் b cos mx டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin mx இன்டு m இல்லையா. இதுலயும் ஜேஎம் காமன், அப்ப இங்க என்ன வரும், அதே மாதிரி மைனஸே காமன் எடுத்துடலாம், ரெண்டுலயும் மைனஸ் இருக்கு, இப்போ எம் ஸ்கொயர் ஆயிரும் இல்லையா, இந்த எம் எடுத்துடலாம், ஆல்ரெடி ஒரு எம் இருக்கு, இது ஜே மைனஸ் ஆல்சோ காமன் எம் ஸ்கொயர், ஸோ ஏ காஸ் எம்ஏ பிளஸ் பி சைஸ் எம் எஸ் திஸ் இஸ் நத்திங் பட் ஒய், இதுக்கு பதிலாக அப்படியே என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், இதன் சப்ஸ்டிட் ஒய், ஸோ மைனஸ் m ஸ்கொயர் y, இந்த பிளஸ் என்ன இருக்கு y2, அப்போ இந்த பிளஸ் இந்த மைனஸ் இந்த சைன் சொன்னது என்ன ஆகும், பிளஸ் ஆகும் இல்லையா. ஸோ இட் இம்ப்ளைஸ் இந்த வீடியோவில் தெரியாது, ஸோ ரைட்டிங் ஹியர், ஸோ y2 இந்த மைனஸ் வந்து வந்து பிளஸ் ஆகும், பிளஸ் m ஸ்கொயர் y ஈக்குவல் டு 0 தட் இஸ் ஈக்குவல் டு r. இன்னொரு சம் இருக்கு அதையும் செஞ்சிடலாம், ஏன்னா காஸ் இல்லை இங்கே இங்கே y ஈக்குவல் டு சைன் ஆஃப் log x எனி திஸ் ஒன் ஈக்குவல் டு 0 என காசுக, அப்போ இங்கே y2 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து y1 கண்டுபிடிக்கணும், தென் y2 கண்டுபிடிக்கணும் இல்லையா. இங்கே என்ன வரும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x, x பொறுத்து வகைப்படுத்துக. அப்போ இந்த y என்ன ஆகிடும், y1 ஈக்குவல் டு d பை dx of sin of log x, sin of log x equal to sin of differentiation cos x, x பதில என்ன இருக்கு log x into d by dx of log x, x ஐ தவிர வேறு எது இருந்தாலும் அதை அகேன் யூ ஆர் டிஃபரன்ஷியேட்டிங், ஸோ cos of log x, log x டிஃபரன்ஷியேஷன் 1 by x, because we know d of log x equal to 1 by x. So, this is y1. Next, we will find the x only in the bottom of the class. Because, we will say, x to y1. Now, we will say, we will say, we will say,
இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். இதுவே அப்படியே யூனியன் ஸ்டேட்ல நெக்ஸ்ட் பண்றோம் தான், பட் கொஸ்டின்ல எஸ் இங்க வந்திருக்கு. இந்த பர்பஸ்க்காக ஐ எம் டேக்கிங் எஸ் திஸ் வே. சோ எஸ் y1 equal to cos of log s. இப்ப நம்ம அகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு s. சோ திரும்பவும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இந்த வி ஆர் டேக்கிங் UV மெத்தட். நமக்கு என்ன வேணும், x ஸ்கொயர் y2 பிளஸ் xy1 பிளஸ் y ஈக்குவல் டு 0 அப்படின்னு இல்லையா. இங்கே கொஸ்டின் திரும்ப இல்லை, xy1 பிளஸ் காஸ் ஆஃப் லாக் x. இப்ப திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்ப என்ன மெத்தட் வந்துடுது, யூவி மெத்தட். யூவி மெத்தட்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், வியூடர் பிளஸ் யூ வீடர். அப்போ ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதி வி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய் ஒன் பிளஸ் ஒய் ஒன் அப்படியே எழுதி டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஸ். இந்த டி பை டிஎக்ஸ் ஆஃப் எழுதும் தேவையில்லை, பட் புரியுறதுக்காக எழுதும். அப்புறம் இங்கே என்ன ஈக்குவல்டா, ஈக்குவல் டு டி பை dx of cos of log s. டைரக்டாவே எழுதலாம், பட் புரியுறதுக்காக அந்த மாதிரி எழுதும். ஸோ எஸ் இதனுடைய டிஃபரன்சியேஷன் ஒய் டூ பிளஸ் ஒய் ஒன் எஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் ஒன் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் மைனஸ் சைன் லாக் எஸ் இன்டு லாக் எஸ்னுடைய டிஃபரன்சியேஷன் ஒன் பை எஸ். ஏன்னா இங்கே இன்னர் ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணால் யார் கேட்டிங் ஒன் பை எஸ் இல்லையா. இந்த எஸ் திரும்ப இங்கே கொண்டு வரலாம். ஏன்னா இங்கே பாரு எஸ் ஸ்கொயர் இருக்கு, அப்போ இங்கே இருக்கிற எஸ்ஸை இங்கே கொண்டு வந்தால் மட்டும்தான் இதுக்காக கேட்டு எஸ் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், இவங்க ஒரு ஸ்டெப் வேணா இருக்கு, எஸ் ஒய் டூ பிளஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் சைன் லா என்ன பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் ஸ்டெப் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதில் அடுத்த வருஷம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.